ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கேடுவிக்கில் ஜாயின் பண்ணோன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணி நோட்டிவிஷனில் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிப்ஸ் டிவி பவர் ஆன் ஆக மாட்டேங்குது ஸோ சுத்தமாக பவர் கண்டிஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பவர் அது எதனால் பவர் ஆன் ஆகலாம் என்னங்கிறத இன்னைக்கு செக் பண்ணி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் வந்து காளியப்பன் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கே டு கே எலக்ட்ரானிக்ஸ் நம்ம எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா இந்த ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரே வழிதான் இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக ஆளில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் டிவியில் பழைய பழைய ஃபிலிப்ஸ் எல் சிஆர்டி டிவியில் எல்இடிவி கிடையாது சிஆர்டி டிவி அதில் ஸ்டாண்ட் பை ஃபால்ட் அதாவது பவர் ஆன் ஆகலைன்னா அதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவோட ஐசி போர்டு எல்லாம் இது தான் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆக மாட்டேங்குது சுவிட்சு போட்டாலும் எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாம் நீட்டாக தான் இருக்குது ஆனால் பவர் ஆன் ஆக மாட்டேங்குது ஸோ இதோட மெயின் இருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் வந்து கனெக்ஷனை ஆன் பண்ணி பார்த்துருவோம் ஆன் பண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துருவோம் ஸோ இதோட பிரைமரி செக்ஷனில் வோல்டேஜ் கரெக்டாக வருதா அப்படின்னு முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த டிவி இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்ஷனில் தான் செக் பண்ணணும் ஸோ பிரைமரி செக்ஷனில் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து செகண்டரிக்கே போகணும் ஏன்னா செகண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் கரெக்டாக உங்களுக்கு சுவிட்சிங் ஆகி வந்ததுன்னா செகண்டரியில் கரெக்டாக வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும் ஸோ அதனால் ப்ரைமரியில் இருக்க ஃப்யூஸு அப்புறம் அதில் இருக்க அந்த பிடிசி என்டிசி இதெல்லாம் க கரெக்டாக செக் பண்ணிடணும் அதில் இந்த மெயின் வோல்டேஜ் போக அந்த ஏசி வோல்டேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா டெ டிஃபியர் ஆகிறதுக்கு முன்னாடியே பிடிசி இருக்கும் அப்புறம் ஒரு ட்ரா இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்ட்ரு அதெல்லாம் ஹீட் ஆச்சுன்னா லைன் கட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இது போய் பார்க்கணும் செகண்டரி லைனில் போய் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரியில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிட்டோட ஐசி இது பார்த்திங்க நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடய நம்பரு இந்த ட்வெண்ட்டி ஒன்னுங்கிறது மறைக்குது ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேஃப் நிறைய இருக்கு இல்லையா ஸோ அதனால் ஜூம் பண்ணால் இதாகுது நம்பர் தெளிவாக தெரியுதுங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி கிட்டு சர்கேஸ் கவுண்டிங் அப்படின்னு இல்லையா அதுதான் இந்த கிட்டில் பாதி பார்ட்ஸ் இல்லாமல் முக்கால்வாசி பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்டிங் தான் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி தான் பழகிறதுனே தெரியல சர்பேஸ் மவுண்டிங் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தான் நான் எல்இடி டிவியே பழகாமல் இருக்கேன் சிஆர்டி டிவியில் இதே மாதிரி கொடுத்தா நான் எப்படி தான் அதெல்லாம் ஃபால்ட் அடன் பண்ணுறாரு சர்ஃபேஸ் பவுண்டிங்கன்னு தனியாக படிக்கணுமே அந்த காம்ப்ளென்ட்ஸ் என்னென்னங்கிறது தெரிய மாட்டேங்குது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராசஸர் இருக்குது ஸோ அதோடய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட நம்பர் ஸோ சர்பேஸ் மவுண்டிங்லேயும் ஒரு ஐசி இருக்குது இதுலேயும் ஒரு ஐசி இருக்குது அது போக இது சுவிட்சிங் பண்ணுறதுக்கும் ஐசியும் கொடுத்துருக்காங்க ட்ரான்சிஸ்டர் வழியாக அது பல்ஸ் சுவிட்சிங் பண்ணுறதுக்கும் இது தான் கொடுத்துருக்காங்க ஐசி தான் கொடுத்துருக்காங்க அப்போ கப்ளர் கப்ளரும் இருக்குது பாருங்க இதுதான் கப்ளர் கப்ளரு அடுத்து மெமரி ஐசி மெமரி ஐசி வந்து நம்ம தெரிய மாட்டேங்குது மெமரி ஐசி மட்டும் நம்ம தெரிய மாட்டேங்குது ஸோ இதில் பால்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சு போட்டால் லைட் எரியதில்லை ஃப்யூஸ் போயிருக்கான்னு பார்த்தா ஃபியூஸ் போகலை நல்லாவே தான் இருக்குது ஸோ எதாவது காமனன்ஸு நம்ம கண்ணால் பார்க்கும்போது எதாவது போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த காமனன்ஸும் பர்ன் ஆகலை ஆனால் செகண்ட்ரி வோல்டேஜில் இருக்க இந்த கண்ட்ரோல் வோல்டேஜோட கெப்பாசிட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்காகி கிடக்குது அப்படியே வெடிச்சு மேலே வந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் அது கண்ட்ரோல் வோல்டேஜ் தான் பவர் இப்போ பவர் பவர் வந்தோடனே பவர் சுவிச் ஆன் பண்ணி நம்ம சுவிச் ஓல்டேஜெலாம் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன வருது எது எது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம் அடுத்து வந்து இதை வந்து நம்ம ஆன் பண்ணி ஓல்டேஜ் மெயின் வோல்டேஜ்லாம் செக் பண்ணலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு எப்பவுமே நான் பார்க்க வேண்டியது பிரைமரி தான் அப்புறம் தான் செகண்டரி பார்க்கணும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சுவி அந்த சுட்ச்சு அழுத்துனா சுவிட்ச் நல்லா தான் இருக்குது சுவிட்சோட கன்னி எல்லாம் கரெக்டாக தான் வருது இப்போ ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டோட டச் ஆகுதுலாம் நல்லாவே தான் டச் ஆகுது ஆன் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து வரல நீங்கள் எது ஒன்றுமே ஒரு போர்டை வந்து எந்த ஒரு போர்டாக இருந்தாலும் சரியாது நீங்கள் டிசியாக இருந்தாலும் ஏசியாக இருந்தாலும் அந்த போர்டை செக் பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் லைன் கொடுத்து நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அதில் இருக்க கெப்பாசிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும் அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இடத்த வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருக்க கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ஸ்டோர் பண்ணி தான் வைக்கும் ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் எதாவது ஷார்ட் ஆகலாம் நீங்களே தெ தெ தொட்டாலும் உங்களுக்கு ஷாக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏசியாக இருந்தாலும் பரவாயில்லை டிசியெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டு பல்ஸு ஸோ பல்ஸ் ஒரே மாதிரி வரும் இப்போ இந்த டூ ஹண்ட்ரட் ஓல்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்ட் கெப்பாசிட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோர் ஆகி நிற்கும் அதெல்லாம் தொடும்போது உங்களுக்கு ஸ்பாட்டில் நல்லா சா அடி விழுக்கும் செரியான தான் விழுகும் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா அதை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறது நல்லது அதில் இருக்க வோல்டேஜ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு இது பண்ணுறது நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைமரியில் செக் பண்ணி காமிச்சா எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு இரநூ அதாவது இன்புட் பார்த்தீங்கன்னா ஏசி நூற்றி எழுபது ஓல்ட் வருது ஸோ ரெக்டிஃபை ஆகும்போது உங்களுக்கு இரநூத்தி முப்பது வோல்ட்டு வரும் ஓகே அது கரெக்டு தான் அடுத்து வந்து எல்ஓடியோட பி ப்ளஸ் பார்க்கலாம் ஏன்னா பி ப்ளஸ் தான் மெயின் பி பிளஸ் எதாவது ஷார்ட் இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றது எதுவும் ஆன் ஆகாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பி ப்ளஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் வோல்டேஜ் வருது பதினெட்டு இருபது பன்னெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி வோல்டேஜ் வந்து ப்ளக்ஸ்விஷன் ஆகிட்டே இருக்குது ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி பிளஸ் கிளைனுக்கு வரக்கூடிய கெப்பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஆகி உபி போய் கிடக்குது ஸோ அதுதான் மெயினான பிரச்சனை ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி அடுத்த வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாஸ்டர்ஸ் தான் அது ஸோ இந்த கெப்பாஸ்டர்ஸில் வந்து இது வந்து இந்த கெப்பாசிட்டிலேருந்து பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் அவுட்டுக்கும் க்ரீன் அண்டு கிரே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கலுக்கும் போகுது வெட்டிக்கல் ஐசி வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல காட்டுற பாருங்கள் ஓகே இப்போ வந்து கரெக்டாக தெரியுது இதுதான் வெர்டிகல் ஐசி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் என்ன நம்பர் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதில் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி முத சொன்னது தான் ஒன்ஸ் ஆன் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் ஷார்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் ஏன்னா நானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடும்போது எனக்கும் தான் அடி விழுந்தது ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறது ஸோ கரெக்டாக வந்து ஷார்ட் பண்ணிடுங்க ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ ரிமூவ் பண்ணலாம் இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபார்ட்டி செவன் எம்எப்பும் அதே ஒன் சிக்ஸ்டி ஃபார்ட்டி செவன் எம்எப் இது எதுக்காக போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல் ஓட்டிக்கு போகக்கூடிய லைன் தான் பி ப்ளஸ் லைனு ஸோ இந்த லைனில் இருக்க இந்த ரெண்டு கெப்பாசிட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிடுச்சி அதுலேயே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதில் இந்த கெப்பாசிட்டர் வந்து வெடிச்சே வெடிச்சிருச்சு இந்த கெப்பாசிட்டி வெடிச்சே வெடிச்சிருச்சு இந்த கெப்பாசிட்டி வெடித்ததுனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு டிவி ஆன் ஆகலை இந்த டிவியில் வந்து ஸ்டாண்ட் பை ஃபால்ட்டு கிடையாது ஸோ இது வந்து நார்மலாக தானே டிவி ஃபால்ட் மொத்தமாக என்ன சொல்லுவோம் பவர் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம் இது எதனால ஆன் ஆகலைன்னா இந்த எல்ஓடிக்கு போகக்கூடிய லைன் வந்து கரெக்டான சப்ளை போகாதனால ஆன் ஆகலை ஸோ இதோட கல் ஓடி சப்ளை பார்த்திங்கன்னா அதே ஒன் டென் வோல்ட்டு தான் ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இதுக்கு பதில் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபார்ட்டி செவன் தான் போட்டிருக்காங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரடும் ஒன் சிக்ஸ்டி ஃபார்ட்டி செவனும் போடுவோம் ஸோ இது ரெண்டுக்கு பதில் இது ரெண்டும் நம்ம மாற்றிட வேண்டியதான் ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கெப்பாஸ்டப்போ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோடய வோல்டேஜ் எவ்வளோ வருது பி பிளஸ் கரெக்டாக ஆனாதான்றதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் பி பிளஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அது வந்து ரெக்டிஃபை ஆகி அங்கே கண்ட்ரோல் வோல்ட்டு இது வந்து வரும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் இதே நார்மலாக டூ டுவெண்ட்டி வோல்ட்டு டூ ஃபார்ட்டி வோல்ட் இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் லெவல் இருக்குன்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது முந்நூற்றம்பது வோல்டேஜுக்கு வரும் அப்படி வரும்போது வந்து நம்ம கட்டாயமாக ஷார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டான வழி ஸோ ஷார்ட் பண்ணாமல் டைரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஷாக் அடிக்க வாய்ப்பு உண்டு ஒரு சின்ன அட்வைஸ் தான் இது நீங்கள் எந்த ஒரு போர்டு செக் பண்ணுறதா இருந்தாலும் ஷார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கூடா நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கரெக்டாக தான் இருக்குது

ஆக்சுவலி இந்த ரெண்டு கெப்பாசிட்டி எதுக்குள்ளதுனு பார்த்தீங்கன்னா அதே பி ப்ளஸ் குள்ளத்து தான் ஃப்ரண்ட்டில் அதாவது ரெக்டிஃபைர் பண்ணுற இடத்துல ஒரு கெப்பாசிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ட்ராக் கொண்டு போய் அந்த இடத்துல லைன் லாஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொரு கெப்பாசிட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேயே குள்ளது தான் ஸோ தான் நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணோம் அடுத்து கண்ட்ரோல் ஓல்ச்சு பதிமூணு வால்ட்டு ஸோ அதுவும் கரெக்டாக வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இதுதான் எடுத்திருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸும் இன்னொன்று வந்து கண்ட்ரோல் இப்படி மொத்தமாக எடுத்துருக்காங்க இன்னொரு சப்ளை எடுத்துருக்காங்க அது வந்து ஆடியோ முதல்ல மொத்தம் பார்த்திங்கனா மூணு கனெக்ஷன் தான் இருக்குது மற்ற டிவி மாதிரி நாலு கனெக்ஷன்லாம் கிடையாது ஸோ இந்த போர்டில் வந்து மூணு கனெக்ஷன் தான் இந்த மூணு கணக்ஷன்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ்ஸு அந்த கண்ட்ரோல் வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா பதிமூணு வோல்ட் அதை வந்து ஆர்ம்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருப்பாங்க அப்படி எடுக்கும்போது தான் மற்ற எல்லா ச இந்த டோட்டல் சர்க்கியூட்டு அது சப்ளை கரெக்டாக பத்தோ இல்லைனா ஆம்ஸ் கம்மியாக எடுத்திருந்தா யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லைன் லாஸ் வரும் ஸோ அதனால் ஆம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருப்பாங்க இதே மா இது பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டிக்கல் தனியாக ஹச்வுட் தனியாக அப்படின்னு தனித்தனியாக லைன் கூடு நிறையா லைன் எடுத்துருப்பாங்க அவுட்புட் லைனு ஸோ அப்படிலாம் எடுத்துருந்தா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இது மாற்றியாச்சு அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கானு ஒரு டைம் செக் பண்ணுறது நல்லது தான் நானே வந்து பல டைம் பார்த்தீங்கன்னா டிவி மா கழட்டிட்டு போர்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் ஒயரு பிடிசி காயில் ஒயரு இதெல்லாம் கரெக்டாக மாட்டாமல் நான் பாட்டுக்கு மாட்டி கொடுத்துருவேன் அந்த மாதிரி பல டைம் நானே ஏமாந்தது உண்டு ஸோ நீங்கள் ஒரு போர்டு கழட்டிங்கன்னா மறக்காமல் அதெல்லாம் கரெக்டாக மாட்டி கொடுத்துருங்க ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம டிவியை ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணி ஏவி லைன் கொடுத்து பார்ப்போம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு இப்போ வந்ததுனா டிவி ஆன் ஆயிடுச்சு டிவியில் வந்து ஏவி இன்போட் எங்க எங்கடா இருக்குன்னா ஃப்ரெண்ட்னு சொல்லி இப்போ வந்து ஃப்ரெண்ட்டுக்கு மாற்றி வச்சிருக்கு ஸோ அதனால் ஏவி இன்புட் எங்கே வந்து காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டுன்னு காட்டுது ஸோ நம்ம ஃப்ரெண்டில் ஏவி இன்புட் கொடுத்து பார்ப்போம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு ஆடியோலாம் கரெக்டாக வருதான்னு சொல்லி ஏவி இன்புட் ஃப்ரெண்ட்டில் கொடுத்து பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஏவி இன்புட் கொடுத்தா கரெக்டாக வேலை செய்து இப்போ வந்து டிவி ஓகே இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கெப்பாசிட்டி வீக்கான தான் ப்ராப்ளம் வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது இதில் ஸ்டாண்ட் பை ஃபால்ட்லாம் கிடையாது அந்த கெப்பாசிட்டா மாற்றினாவே ரெடி ஆகிருக்கும் ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸ்டாண்ட் பை ஃபால்ட்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இது ஸ்டாண்ட் பை ஃபால்ட் கிடையாது ஸோ அந்த ரெண்டு போனது தான் அதாவது எல்லோட்டி போகிற லைன் கரெக்டாக இல்லை ஸோ அதனால் டிவி ஆன் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாம் பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ண வைங்க தேங்க்யூ பை பாய்